வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு லோன் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த லோன் ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ பேலன்ஸ் தான். இது வந்து ஒரு பர்சனல் லோன். இந்த ஆப் வந்து எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா 1 crore டவுன்லோட்ஸ் கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்ஸ் 3+ இருக்குது. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஒரு சிலருக்கு தான் ரேராக வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்கும். அவங்க வந்து ஒரு 2-3 months கழிச்சு வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. உங்கள் சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருந்துச்சு, ஏற்கனவே நீங்கள் லோன்லாம் எடுத்து கரெக்டாக பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த ஆப்பில் வந்து லோன் தராங்க. இதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும், எப்படிலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறது, இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்டில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரக்ட் ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோருக்கு போனவொடனே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ண சொல்லுவோம். இன்ஸ்டால் ஆனவொடனே ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவோம். நெட்டு ஸ்லோவாக இருக்குது. மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காண்டாக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்க. எதுக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் வந்து ஆன்லைனில் லோன் எடுத்து வந்து பே பண்ணலை, இப்போ நான் இங்கே கொடுக்குறேன்ல, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே இருக்கும், இதை படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இதில் அக்ரி கொடுக்குறப்பே நீங்கள் லோன் கட்டலை அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு எதுவும் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. நீங்கள் லோன் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ மட்டும் கால் பண்ணி உங்களை ஒரு சில டைமில் வந்து ப்ரெஷர் பண்ணி லோன் வாங்குவாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து இந்த ஆப்பை ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லோன் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே கிடச்சிருச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன், எனக்கு டேரெக்டாக வந்து உள்ளே வந்துடும். புரியுதுங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்தோடனே அடுத்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுவீங்க. உள்ளே வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சில ப்ரூஃப்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன ப்ரூஃப்னா, இந்த லோன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேன் கார்டு, அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து அப்படியே நீங்கள் லைவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த லோன் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 கிட்டே எடுத்திருக்கேன். 5000 எனக்கு வந்து லோன் கொடுத்துருந்தாங்க, அதை நான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 2 months கிட்டே அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 2 months கிட்டே நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 794 கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. நான் வந்து 5000 கிட்டே வந்து லோன் எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? இவ்வளோ தான் எனக்கான இன்ட்ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பில் என்ன பெனிஃபிட்னா, இந்த ஆப்பில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா இந்த ஆப்பில் நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் லோன் எடுத்துகிட்டு பே பண்ணல அப்படின்னா, இப்போ நீங்கள் கரெக்டாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து கரெக்டாக பே பண்ணல அப்படின்னா அவங்க எடுத்து வச்ச காண்டாக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களோட சிவில் ஸ்கோரும் வந்து பாதிக்கும். ஆன்லைனில் இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஆன்லைனில் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா எமர்ஜென்சி பர்பஸில் மட்டும் எடுங்க. சும்மா வந்து இந்த நம்ம சும்மா அதிகமாக இது பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறதுக்காகலாம் எடுக்காதீங்க. ரொம்ப எமர்ஜென்சி பர்பஸில் மட்டும் லோன் எடுங்க. இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் எடுத்து கட்ட முடியல அப்படின்னா உங்கள் பேர் தான் வந்து பாதிக்கும். புரியுதுங்களா? ஏன்னா எல்லாருக்கும் கால் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அவங்களாம் கால் பண்ணி சொல்லுவாங்க, கரெக்டாக பே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, உங்கள் சிவில் ஸ்கோர் எப்பயுமே பாதிக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸாக இருக்குது. இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் தராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3% உங்கள் லோன் அமௌண்ட்டில் ரெடியூஸ் பண்ணிப்பாங்க, 2% உங்களுக்கு டேரெக்டாக அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய ஆப்பில் வந்து கிடையாது. இதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம், கேஸ் ஃபில் பண்ணலாம், கேஸ் வந்து புக் பண்ணலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிடிஹெச் பே பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இது புக் பண்ணலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை கூட வந்து நீங்கள் பே பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. நீங்கள் லோனாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு எதனா தேவை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நிறைய ஆப்பில் கொடுக்குறதில்ல. லோன்னா அப்படியே டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அந்த ஃபண்டை வந்து வேறு எதுவும் நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆப்பில் வந்து அப்படி இல்லை. இந்த ஆப்பில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் தேவைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த டிடிஹெச் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவே வராது. எப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டே வராது. இப்போ நீங்கள் லோனாக எடுக்கிறீங்க, லோனுக்கு மட்டும்தாங்க இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது, டிடிஹெச் பே பண்ணுறீங்க, இல்லை கேஸ் புக் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே வராது. புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் லோன் எடுக்கிறப்ப அந்த ஆப்பை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு எடுங்க. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா
கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆப் தான். இருந்தாலும் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை ஒரே ஒரு விதத்தில் மட்டும்தான் அவங்களால இது பண்ண முடியும். என்னென்னா கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா லோன் கலெக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஒன் வீக் வந்து நீங்கள் லோன் பே பண்ணல, இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன் எப்படின்னா ஒரு அக்டோபர் 5 கிட்ட நான் பே பண்ணோம், அக்டோபர் 5 வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. ஒன் வீக் நான் பே பண்ணல அப்படின்னா அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காண்டாக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கால் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அதனால் லோன் எடுக்கிறப்ப கரெக்டாக உங்களால் பே பண்ண முடியுமான்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து இது பண்ணி பார்த்துட்டு லோன் எடுங்க. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு கட்டலைன்னா உங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படின்னா லோனே ஒரு பெரிய டார்ச்சர் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த ஆப்பில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில ஆப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ஆப் வந்து போட்டிருப்பேன், அந்த ஆப்பை யாரும் யூஸ் பண்ணாதீங்கன்னு போட்டிருப்பேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருப்பேன். ஏன்னா அந்த ஆப்பில் வந்து ஒன் வீக்லேயே வந்து லோன் பே பண்ண சொல்லியிருந்தான். இதுலேயாவது பரவாயில்ல, நம்மளுக்கு 2 months கிட்டே டைம் தராங்க, 16 days கிட்டே வந்து டைம் தராங்க. அந்த மாதிரி ரொம்ப லாங் டைம் தர ஆப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிவில் ஸ்கோரை செக் பண்ணி பார்த்து தான் வந்து லோன் தருவாங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து நிறைய லோன் ஆப்பில் வந்து எடுத்திருக்கீங்க, கரெக்டாக வந்து பே பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் தரமாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்தமாரி ஆன்லைனில் நான் வந்து எடுத்துகிட்டு பே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் லோனையும் வந்து பாதிக்கும், சிவில் ஸ்கோரும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடும். உங்கள் பேனில் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த ஒரு லோனுமே எடுக்க முடியாது. எடுக்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோனை பே பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும், அதை ஃபில் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் லோன் எடுத்தால் கரெக்டாக வந்து பே பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லோன் ஆப் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இந்த லோன் ஆப்பில் எப்படி லோன் எடுக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்றத பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருனா அந்த மாதிரி லோன் எடுக்கணும்னு உங்ககிட்ட கேட்டால் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும்னு நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.